ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி யாரோட கம்பேரிஷன் பார்க்க போகிறோம்னா பிரியங்கா தேஷ்பந்தே மற்றும் ஆலியா மான்சாப். ஆமாங்க, புனே பிறலரும் செல்லம்மா பிரியங்காவை அம்மு பிரியா அப்படின்னு அழைக்கிறாங்க. இதுவே ஆலியா மான்சாவை பாப்பு அப்படின்னு அழைக்கிறாங்க. தொழிலை பொறுத்த வரைக்கும் பிரியங்காவுக்கு தொகுப்பாளினி மற்றும் நடிகையாக இருக்காங்க. நடிகை மற்றும் தொகுப்பாளராக இருக்காங்க நம்ம ஆலியா மான்சா. நண்பர்கள் மாக்காப்பா, இவங்களோட நெருங்கிய நண்பர் ரம்யா கிருஷ்ணன். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ரெண்டு பேர்த்தோட தனிப்பட்ட தகவல். நம்ம பிரியங்கா எப்போ பிறந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஃபேமஸாக இருக்க இவங்க 28 ஏப்ரல் 1990 பிறந்திருக்காங்க. இதுவே ஆலியா மான்சா 27 மே 1992 பிறந்திருக்காங்க. பிறந்த இடம் இவங்க கர்நாடகா மாநிலத்திலையும் இவங்க சென்னை மாநிலத்திலையும் பிறந்திருக்காங்க. வயசு இப்போது 30, இவங்களுக்கு 29. துணைவியார் பார்த்திங்கன்னா பிரவீன்குமார் அப்படின்னு ஒரு கணவர் இருக்கார் நம்ம பிரியங்காவுக்கு. எல்லாருக்குமே தெரியும் சஞ்சீவ் அப்படின்றவர் தான் நம்ம ஆலியா மான்சாரோட கணவர். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது பிரியங்கா மற்றும் மாக்காப்பாவோட உடல் தகவல் தான். ஆமாங்க, 163 சென்டிமீட்டர் இருக்காங்க பிரியங்கா. ஆலியா மான்சா 165 சென்டிமீட்டர் இருக்காங்க. எடையை பொறுத்த வரைக்கும் 70 கிலோவும் இவங்க 65 கிலோவும் இருக்காங்க. உடல் நிறத்தை பொறுத்த வரைக்கும் கண் மற்றும் கூந்தல் நிறம் ப்ரௌன் ப்ரௌனில் இருக்குது, இவங்களுக்கு கருப்பு கருப்பு இருக்குது. மதம் பார்த்திங்கன்னா ஹிந்து மதம் சார்ந்தவங்களாக இருக்காங்க ரெண்டு பேருமே. வழிபாடுகள் எல்லாமே அதை தான் பின்பற்றுறாங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா பிரியங்கா மற்றும் ஆலியா மான்சாவோட குடும்ப தகவல் பார்ப்போம். பிரியங்காவோட அம்மா பேர் என்னென்னா சுனிதா. இதுவே ஆலியா மான்சாவோட அம்மா பெயர் ஸ்ரீ. பிரியங்காவோட அப்பா பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா சுஜித் தேஷ்பந்தே. ஆலியா மான்சாவோட அப்பா பேர் சமூக வலைதளங்களை தேடியும் கிடைக்கலங்க. உடன் பிறந்தவங்க பொறுத்த வரைக்கும் ரோஹித் அப்படின்னு ஒரு சகோதரர் இருக்கார், இவங்களுக்கு ஜனனி அப்படின்னு ஒரு சகோதரி இருக்காங்க. குழந்தைகள் பொறுத்த வரைக்கும் பிரியங்காவுக்கு குழந்தைகள் எதுவும் கிடையாது. ஆலியா மான்சாவுக்கு பார்த்திங்கன்னா 2 குழந்தைகள் இருக்காங்க, அழகான குழந்தைகள் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பிரியங்கா மற்றும் ஆலியா மான்சாவோட தகவல். என்ன படிச்சிருக்காங்கன்றது பொறுத்த வரைக்கும் பிரியங்கா பார்த்திங்கன்னா எந்த ஸ்கூலில் படிச்சிருக்காங்கன்னா எஸ்டி ஆண்டனி ஸ்கூலில் படிச்சிருக்காங்க கர்நாடகா மாநிலத்தில். ஆங்கிலோ இந்தியன் ஸ்கூலில் படிச்சிருக்காங்க திருச்சியில் ஆலியா மான்சா. காலேஜை பொறுத்த வரைக்கும் எத்ராஜ் காலேஜ் சென்னையிலையும் இவங்க எத்ராஜ் காலேஜில் படிச்சிருக்காங்க ரெண்டு பேருமே. படிப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பிரியங்கா விஷுவல் கம்யூனிகேஷன் மற்றும் பிபிஏ படிச்சிருக்காங்க. இவங்க பட்டப்படிப்பு முடிச்சிருக்காங்க. அறிமுகமானது எப்போன்னு பார்த்தீங்கன்னா விஜய் டிவியில் இவங்க சினிமா காரம் காஃபி அப்படின்ற ஷோ மூலமாக 2012 ஆலியா மான்சா மானாட மயிலாட அப்படின்ற ஷோ மூலமாக அறிமுகமாக இருக்காங்க டான்ஸ் திறமை மூலமாக. அடுத்ததாக இவங்க நிறைய பேட்டிகளை குறிப்பிட்ட சொன்ன தகவல் பற்றி போட்டிருக்கோம். ஆமாங்க, பிரியங்காவுக்கு பிடித்த நடிகர் யாருன்னு கேட்டதுக்கு நம்ம தளபதி விஜய் தான் ரொம்பவே பிடிக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுவே நம்ம ஆலியா மான்சாவுக்கு ரஜினிகாந்த் சார் ரொம்பவே பிடிக்குன்னு சொல்லியிருக்காங்க. பிடித்த இடங்கள் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பிரியங்காவுக்கு லண்டன் தான் அதிகமாக பிடிச்சிருக்கு. இவங்களுக்கு கேரளா ரொம்ப அதிகமாக பிடிச்சிருக்கு. பிடித்த நிறம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பிரியங்காவுக்கு மஞ்சள் ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுவே ஆலியா மான்சாவுக்கு கருப்பு கலர் ரொம்ப பிடிச்சிருக்குங்க. பிடித்த உணவு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பிரியங்கா பிரியாணியும் ஆலியா மான்சா காரக்குழம்பும் அதிகமாக விரும்பி சாப்பிட்றதா சொல்கிறாங்க. கடைசியாக எல்லோரும் ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருந்த தகவல் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஆமாங்க, பிரியங்கா மற்றும் ஆலியா மான்சோட தகவல் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா சினிமா கம்பேரிஷன் பார்ப்போம். இது வரைக்கும் பொழுதுபோக்காக பார்த்திங்கன்னா பிரியங்கா ஷாப்பிங் பண்ணுறது ரொம்ப அதிகமாக விரும்பி பார்க்குறாங்க. இவங்க ட்ராவலிங் பண்ணுறது அதிகமாக விரும்பி போகிறாங்க. சம்பளமாக பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வாங்குறது 12,000 ஒரு ஷோக்கு. இதுவே இவங்க 1,000,000 வாங்குறாங்க ஒரு படத்துக்கு. நெக்ஸ்ட்டு கார்கள் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா சொகுசு கார்கள் உட்பட மொத்தமாக 2 கார்கள் வச்சுருக்காங்க. இவங்களும் சொகுசு கார்கள் உட்பட 2 கார்கள் வச்சுருக்காங்க. சொத்து மதிப்பாக பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வச்சுருக்கிறது தொகை மட்டுமே 1.3 கோடி. இதுவே இவங்க 1 கோடி வச்சுருக்காங்க. உங்களுக்கு பிரியங்கா மற்றும் ஆலியா மான்சாவில் யார் பிடிக்குன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்கள் கமெண்ட்டை நாங்கள் ரொம்பவே ஆவலோடு எதிர்பார்த்து காத்துட்ருக்கோம். மேலும் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.